ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசு மானியத்தில் சொட்டுநீர் அமைத்தலோட பகுதி மூன்று. இது இப்போ பார்த்திங்கன்னா வந்து குழி எடுத்ததை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதை குழி எடுத்ததில் அமைத்தல் மற்றும் அதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பைப் வந்து உள்ளே போட்டாங்க, கேட் வால்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு, மேலே வந்து எல்போ போட்டு மேலே வரைக்கும் எடுத்து விட்டாங்க. ஒவ்வொரு லைன்லேயும் லேட்டரல் மாற்றிருக்கும், இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்படி எடுத்துக்கிறது வந்து எல்லாமே ஈவன் சைஸில் கட் பண்ணிக்கிறாங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒன்று முன்னு பின்னு இருக்கும். அதே மாதிரி வந்து குழி வந்து கீழே வந்து மட்டமாக இருந்தால் தான் வந்து எல்லாமே அது கரெக்டாக ஃபிட் ஆகும். இல்லைன்னா வந்து ஓஸ் வந்து நம்ம அந்த ஒரு ரெண்டுலேருந்து இழுக்கும்போது மடங்காருக்கு வாய்ப்பு இருக்குது, குழியோட மட்டத்துக்கே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவன் சைஸில் இருக்கும், குழியோட மட்டத்துக்கு ஒரே மாதிரி இருக்கணும். கீழேருந்து 1.5 அடிக்கு அந்த லேட்டரல் மேலே எடுத்துக்கிறேன்னா அது எல்லாத்துலையும் அப்படியே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஈவனாக இருக்கணும். இதே மாதிரி இப்போ வந்து இதில் வந்து மண் மட்டும் இணைச்சிருக்கு. இனி வந்து பெட்டு ஓட்டும்போது கரெக்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய 4 இன்ச்சு வந்து கரெக்டாக பெட்டு ஹைட்டுக்கு வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கல இதில் இப்போ பார்த்திங்கன்னா மண்ணிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்குது. இது வந்து பெட் ஓட்டும்போது அந்த கரெக்டாக அந்த பெட்டில் வந்து மேல் பகுதியில் வர்ற மாதிரி இருக்கும். எல்லாமே அதே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து மண் மூடும்போது வந்து கரெக்டாக நேராக வச்சு மூடணும். இல்லைன்னா மாற்றினீங்கன்னா வந்து 2.5 அடி கேப்புங்கிறது வந்து 2 அடியும் கூட மாறிடும். இது வந்து நெட்டஃபார்ம் கேட்வால். இந்த கேட்வால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட் ஓட்டு ரீட்டுக்குது. நீங்களே பார்க்கலாம். நேராக இந்த கடைசியில் மட்டும் நம்ம வந்து நேராக வந்து ஆளுகளை வச்சு கொதிக்கணும். அதாவது ஒரு தாட்டி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே இடத்துல தான் மறுபடியும் வந்து அடுத்த தாட்டி ஸ்டார்ட் பண்ணணும். பெட் ஓட்டுருக்கு, பெட் ஓட்டிட்டு லேட்ரல் இழுத்துருக்கு. அப்போ தான் வந்து லேட்ரல் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் கரெக்டான அளவு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நீட்டாகவும் இருக்கும். இல்லைனா வந்து அதிகமான லேட்ரல் இழுத்துருவாங்க, ஒரு சைடாக வந்து போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் ஒரு ஒவ்வொரு லேட்ரலுக்கு ஒரு 1 மீட்டர் வரைக்கும் கூட வேஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பெட் ஓட்டிட்டு இழுத்திங்கன்னா அது வந்து நம்ம மேக்ஸிமம் தவிர்த்துடலாம். இப்போ வந்து இதை வந்து அவங்க இழுத்துட்டுக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து வெள்ளம் வைக்கும்போது நல்லா நேராக இழுத்து அங்கங்கே லைட்டாக மண் போட்டுக்கிட்டோம்னா வந்து பெட்லேருந்து கீழே நழுவாமல் இருக்கும். பெட் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பெட் ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து ரோட்டாவேட்டரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பெட் ஓட்டினீங்கன்னா வந்து நல்லா மண் வந்து குமி சேரும், அப்போ வந்து பெட்டு வந்து கூமாச்சி வரும். இந்த ஃபீல்டில் வந்து அவங்க வந்து ரோட்டாவேட்டர் போடாமல் ஓட்டினங்காட்டி வந்து கொஞ்சம் பெட்டு வந்து அந்த சேஃப் கிடைக்கல. இந்த பெட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு பெட்டு பார்த்திங்கன்னா அந்த கட்டிகள் ஓட்டிருந்தால் கட்டிகள் இழுத்துட்டு போகும்போது பெட்டு வந்து நீட்டாக விழுகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரோட்டாவேட்டரை போட்டுவிட்டு பெட் ஓட்டினீங்கன்னா வந்து பெட் வந்து நல்லா கூமாச்சியாக விழுகும். உங்களுக்கு வந்து பெட்டும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மண் இந்த கடைசியில் நிற்கும்போது வந்து ஒரே மாதிரி அந்த லேட்டரல் வந்து கரெக்டாக அந்த ஹைட் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். இதுக்கு வந்து ஏக்கராக்கு வந்து 43,500 வருது மானியம், மிச்சம் வந்து விவசாயியோட காசு. இந்த 2 ஏக்கராக்கு போடுறதுக்கு விவசாயிக்கு வந்து 1 லட்ச ரூபா செலவாகுதுங்கிறாங்க. இந்த விவசாயிக்கு மிச்சம் 1 லட்ச ரூபா மானியம், இது அந்த ஃபில்ட்ரு எல்லாம் சேர்ந்து 90,000 வருது காசு கட்டினது. அப்புறம் குழி எடுத்தது இந்த ஃபீல்டு வந்து இதில் வந்து ஆளுகள் தான் குழி எடுத்து நிறைய இருந்துச்சு. தக்காளி ரெண்டு வகை தக்காளி இருக்குங்காட்டி அதனால இவங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு 3 ரூபா சேர்ந்து வந்துருக்குது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு ரவுண்டாக 1 ரூபான்னு வச்சுக்கோங்களே, போன செலவு எல்லாம் சேர்த்துனா கூட 1 ரூபா வருது மானியம். அவங்களுக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும். 2 ஏக்கராக்கு இப்போ 2 ஏக்கரா 15 சென்ட் இது வந்து 1 ரூபா கையிலேருந்து போட்டிருக்காங்க, மிச்சம் வந்து மானியம். ஆனால் நல்லா தரமாக இருக்கும், ஏன்னா இது வந்து நெட்டஃபார்ம் லேட்டருங்காட்டி வந்து லேட்டரல் பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்கும், உருண்டையாக இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 1 அடிக்கு 1 அடி இது இருக்கிற மாதிரி ஹோல் இருக்கிற மாதிரி மணிக்கு 3 லிட்டர் விழுகும். தண்ணி வந்து சீராக விழுந்து மெதுவாக விழுந்து ஓதம் ஆயிடுச்சுன்னா அந்த ஓதம் வந்து அதாவது ஈரம் வந்து காயாது, மண் வந்து நல்லா பொது பொதுப்பு தன்மையோடு இருக்கும். அதுதான் வந்து பயிர்களுக்கு வேணும். பார்த்தீங்கன்னா கடைசி லேட்டர் இழுத்துட்டு இருக்குது, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க இழுக்கிறக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குது ஹைட்டு.
இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ வந்து கரெக்டாக இந்த ஆளியில் வச்சு இந்த இடத்துல கோதணும்னா வந்து அந்த பெட்டோட ஹைட்டே வந்து கரெக்டாக வந்துடும். வெஞ்சுரி மாட்டிக்கிறாங்க, வெஞ்சுரி அதாவது வெஞ்சுரிக்கான கேட் பால், வெஞ்சுரி உரங்கிற ஜோருக்கு, அப்புறம் ஃபில்ட்ரு, அதுக்கு முன்னாடி வந்து செக் வால் வச்சுக்கிறாங்க, திருப்பி வந்து தண்ணி கிணத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. மறுபடியும் வந்து கீழே வாங்கி விடுறக்கு ஒரு வாட் கேட் வால் வச்சுக்கிறாங்க, அதாவது ஏதாச்சும் அடப்பு இருந்தாலும் கீழே வாங்கி விட்டுக்கிறதுக்கு. இதாக ஃபுல் அமைப்பு. அப்புறம் ப்ரெஷர் கேஜெலாம் வச்சுருக்கிறாங்க. ப்ரெஷர் கேஜ் வந்து எதுக்கு வச்சுருக்கிறாங்கன்னா, அதாவது இந்த ஃபில்டரில் ஏதாச்சும் அடப்பு இருந்ததுன்னா, ஒரு நிமிஷம், இந்த ஃபில்டரில் ஏதாச்சும் அடப்பு இருந்ததுன்னா வந்து ப்ரெஷர் கேஜ் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப கம்மியாயிரும், அதே வந்து இந்த கேஜ் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அப்போ வந்து உங்களுக்கு தெரியுது இந்த ஃபில்டருக்குள்ளே ஏதாவது அடப்பு இருக்குன்னு. இல்லைனாலும் ஒரு ரெகுலராக வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதை ஜஸ்ட் அப்படி ரிமூவ் பண்ணிங்கனாலே வந்துடும். ரிமூவ் பண்ணிட்டு இது எடுத்துட்டு தண்ணி ஓடி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூரா குப்பைகள்லாம் அடிச்சிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பூரா அந்த சின்ன சின்ன குப்பையும் கூட இதில் அடிச்சிருச்சு. இதை நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் சொட்டுநீரை அமைச்சு நம்ம வந்து தண்ணீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்துவோம், அதிகமான மகசூலை எடுப்போம். நன்றி.